இந்திய வரலாற்றில் அதன் அந்நிய நாடுகளுடன் நடைபெற்ற போர்கள் பற்றி நமக்கு தெரியும். ஆனால் போர் அல்லாத ஒரு சண்டையில் கண்ணுக்கு கண், பழிக்கு பழி என்ற போர்வையில் எதிரி நாட்டு எல்லைக்குள் பறந்த நம் இந்திய வீரர்கள் புகுந்து விளையாடிவிட்டு வந்த சம்பவங்கள் இரண்டுதான். ஒன்று, 19 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட உரி சம்பவம். இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் நள்ளிரவில் கையில் எடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நினைத்தால் பாகிஸ்தானுக்கு இன்னமும் தூக்கம் வராது. அடுத்து புல்வாமாவுக்கு பிந்தைய பாலகோட் வான்வழி தாக்குதல் பாகிஸ்தானால் கடைசி வரை மறக்கவே முடியாது. இந்த இரண்டு சம்பவங்களும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் மீதான பார்வையை திருப்பியது. இது முந்தைய இந்தியா அல்ல, இப்போது இந்தியா எதையும் செய்யும், அதுவும் 10 மடங்காக என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டது. இது போன்ற தீவிரவாத தாக்குதல்கள் தான் பாகிஸ்தானுக்கு மீண்டும் நம்மை சீண்டாத வழிக்கு ஒரு மாபெரும் அச்சத்தை அளித்தது. இந்நிலையில் மீண்டும் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்க முன்வந்தால் இதைவிட கடுமையான விளைவுகளையும் அழிவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்போது உணர்த்தியுள்ளார். மே மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அஜித் தோவல் மோடி அட் த ரேட் ஆஃப் 20 என்ற தான் எழுதிய நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகளும் 2019 பாலகோட் வான்வழி தாக்குதல்களும் ஆரம்பம்தான் என்று அவர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்க பாகிஸ்தான் துணிந்தால் அது இன்னும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை அந்த நூலில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த நூலில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத இயக்கங்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையில் இதுபோன்ற துணிச்சலான நடவடிக்கைகளை மீண்டும் எடுப்பதில் இருந்து இந்தியா பின்வாங்காது என்று அவர் அதில் உறுதிபட தெளிவுபடுத்தியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான பிரதமர் மோடியின் உறுதி தன்னை வியக்க வைத்ததாகவும் அதுவே தன்னை இந்த புத்தகம் எழுத வைத்தது என்றும் கூறியுள்ளார். முன்பு காங்கிரஸ் தலைமையில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இந்திய நகரங்களில் ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. ஆனால் அப்போது அந்த அரசு உரிய பதில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. அப்போது குஜராத் முதல்வராக இருந்த மோடியை அந்த சம்பவங்கள் மிகவும் கொந்தளிக்க வைத்ததாக அவர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் இந்தியாவை மென்மையான நாடு என்கிற இழிவான பெயரை பெற்று தந்தது என்றும் அவர் தனது நூலில் கூறியுள்ளார். தோவல் மேலும் கூறுகையில், உரி சம்பவத்திற்கு பிறகு நாம் எடுத்த முதல் வகையான செயல்பாடுகள் இந்தியாவின் உலக அளவிலான மதிப்பை உயர்த்தியது. இது எதிரியின் மனதில் பீதியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத பயிற்சியையும் இந்தியா மீதான தாக்குதல் திட்டங்களையும் அது குறைத்தது என்றும் கூறியுள்ளார். 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகள் மற்றும் பாலகோட் வான்வழி தாக்குதல்களின் போது இந்தியாவின் பாதுகாப்பு எந்திரங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் வியூகங்களை வகுப்பதில் அஜித் தோவல் மிக முக்கியமானவராக இருந்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கையாள்வதிலும் பாலகோட் வான்வழி தாக்குதலை செயல்படுத்திய திறமையிலும் தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய வெற்றியை தான் கண்டதாக தோவல் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் பற்றிய கட்டுக்கதையை பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் ஊதி தள்ளியது என்றும் கூறியுள்ளார். இதனால்தான் பாகிஸ்தானின் பயங்கரவாத பட்டறைகள் மீது இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்துவது மிகவும் சாத்தியமாகும். பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் எதுவென்று தெரிந்து கொள்ள இந்தியா ஒருமுறை அழைத்தது, அதை மீண்டும் ஒருமுறை செய்ய முடியும். பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் இனி வேலை செய்யாது, ஏனெனில் பிரதமர் மோடி ஏற்கனவே அதை நடுநிலையாக்கிவிட்டார் என்று கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு உரி தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் பற்றி அவர் கூறுகையில், இந்த அதிரடி சர்ஜிக்கல் தாக்குதல்கள் ஓரிடத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டவை அல்ல, ஆனால் ஒரே இடத்தை நோக்கி நம் எல்லையின் 4 புறங்களில் இருந்து நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த நடவடிக்கையாகும். எல்லாம் சில நொடிகளில் நடந்துவிட்டன. இருண்ட இடத்தில் இருந்து புறப்பட்ட நமது வீரர்கள் கனக்கச்சிதமாக தங்கள் வேலையை முடித்துக்கொண்டு இமைக்கும் நேரத்தில் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பிவிட்டனர். இந்த மிரட்சியை கடைசி வரை பாகிஸ்தானால் மறக்கவே முடியாது என்று கூறியுள்ளார். இந்த பதிலடி தாக்குதலில் சில அம்சங்கள் தனித்து நிற்கின்றன என்று தோவல் தனது நூலில் எழுதியுள்ளார். அதேபோல பாலகோட் வான்வழி தாக்குதல்களை பற்றியும் தனது நூலில் விளக்கியுள்ளார்.
இது இந்தியா மேற்கொண்ட மற்ற பயங்கரவாத எதிர்ப்பு எதிர் தாக்குதல்களில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. இதுவரை நாம் தரைக்களத்தில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலளித்தோம். ஆனால் வான்வழி தாக்குதல் நுட்பத்துடன் பாலகாட் சம்பவம் செயல்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இது பாகிஸ்தானின் அணுசக்தி சவாலை கட்டுக்கதையாக்கிவிட்டது என்றும் கூறியுள்ளார். இனி எந்த ஒரு எதிரியும் இந்தியாவின் முக்கிய நலன்களை தாக்கினால் அதற்கு எதிர் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்று கூறிய தோவல், ஆனால் எதிர்கால இந்தியாவின் தாக்குதல்கள் இதே போலவே இருக்காது, அது வேறுபட்டிருக்கலாம். இது பிரதமரின் சிந்தனை, அவர் கையாளும் பாணி மற்றும் அவர் காட்டும் திசை இவற்றை பொறுத்தும் உள்ளது என்கிறார். தேசிய பாதுகாப்பு விஷயங்களை நீண்டகால மூலோபாய கண்ணோட்டத்தில் அணுகும் பிரதமர் மோடியின் திறன் அவருக்குரிய சிறந்த பண்பு என்றும் தோவல் தனது நூலில் விளக்கியுள்ளார். அஜித் தோவலின் சமீபத்திய கருத்துக்கள் இந்தியாவின் எதிரிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். செய்தி சத்தமாகவும் தெளிவாகவும் உள்ளது. தற்போது இந்தியாவின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கு தலைமை தாங்கும் தோவல் உண்மையில் இந்திய வரலாற்றில் ஒரு சிறந்த செயல் வீரராக நவீன யுகத்துக்கான பாதுகாவலனாக நமது தேசத்திற்கு அமைந்துள்ளதாக பலரும் பாராட்டுகின்றனர்.